டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை சந்தித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சி பெற்றவன் அல்ல, ஆனால் 78ஆம் ஆண்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்த நாளிலிருந்து என் மனம் கவர்ந்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்னை தன்னை ஒரு வளர்ப்பு மகன் என்றே பீகார் கூட்டத்தில் சொன்னார். அவர் 1986ஆம் ஆண்டு இதே எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறுநீரக பாதிப்பால் அனுமதிக்கப்பட்ட போது எந்த தலைவர்களுக்கும் தெரியாது, எந்த எம்பிக்களுக்கும் தெரியாது. நான் வந்தேன், எனக்கு மிக முக்கியமான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி நான் வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்த போது அவர் ரொம்ப எப்படி உங்களை தெரிந்தது என்றார். என் உயிராக நேசிப்பவர் நீங்கள், நான் வந்திருக்கிறேன். வாசல் வரை வந்து அனுப்பி வைத்தார். 86 இதே எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது சிறுநீரகத்தில். இப்பொழுது நான் உள்ளே சென்ற பொழுது அவர் யாரையும் பார்க்க விடுவதில்லை. காரணம், அவர் நன்றாக இருக்கிறார். முதலில் அவர் நன்றாக இருக்கிறார். அவருடைய வளர்ப்பு மகள் நமிதா, சகோதரி நமிதா அவர்களை சந்தித்து நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நானே வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு அந்த உடையோடு உள்ளே போக வேண்டும், இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அவர்களுக்கு 2008 ஸ்ட்ரோக் வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு. அப்போ வந்து பேசுகிற சக்தி இருந்தது, 2-3 வார்த்தை பேசுவார். அப்போ நான் வந்து பார்க்குறேன், வைகோ வைகோம்பாரு. பிறகு 2 வருஷம் கழித்து பேச்சு இல்லை. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை டெல்லி வந்து அவரை பார்த்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு அவருடைய மகள் நமிதாவுடனும் மருமகன் ரஞ்சன் பட்டாச்சாரியாவுடனும் 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு செல்வது வழக்கம். அப்போ சொல்வார்கள், ஒரே ஒரு உயிர் நண்பர் என்றால் நீங்கள் தான் என்று. இன்றைக்கு நான் அவர்களோடு அவருடைய செக்ரட்டரி ஜிங்டா அவர் இருந்தார், சிவகுமார். சிவகுமார் வந்து பெரிய மீசை வச்சிருப்பாரு. 1978 மோதிமஹால் ஹோட்டலில் வாஜ்பாயும் சிவகுமார் வந்தப்ப போய் பேசினேன். அன்னையிலிருந்து பார்க்குறேன், வாஜ்பாயுடைய உயிர் நண்பர் சிவகுமார் அவர் இருக்கார். சிவகுமார் வித் எ பிக் முஸ்டாஷ் அவர் இருக்கிறாரு. வாஜ்பாய் நல்லா இருக்கிறாங்க, அவரை மானிட்டர் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நல்லா வேற ஒண்ணுமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. Nothing to worry because I was terribly worried. I cancelled all the programs. I got the morning flight. I rushed here. But I am very happy. அவருக்கு வந்த பிறகு நல்லா இருக்கிறாரு. ஸ்லைட்டா அவருக்கு யூரினரி ட்ராக்ல லேசா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்கிறதுனால ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா இங்க வந்தாங்க. இஸ் ஆல் ரைட். ஒன்னும் கவலைப்பட வேணாம், நல்லா இருக்கிறார் அவர். வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அவர் 78 கிட்டத்தட்ட ஒரு அதுல ஒரு 22 ஒரு 10 32 40 வருஷமா வாஜ்பாயிட்டு இருக்கேன். என்னை ஒரு பிள்ளை மாதிரி தான் அவர் வச்சிருந்தாரு. அதனால தான் வந்தேன். ஒவ்வொரு தடவையும் டெல்லியில் வந்து அவரை 3-4 மாதத்துக்கு ஒருக்க வீட்டில் வந்து காலை தொட்டு கும்பிட்டு பார்த்துட்டு போவேன். இப்போ கவலைப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு வந்து இந்த ஆலண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் வந்து இங்கே வந்து டைரெக்டாக அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு ஸ்லைட் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அது சரியாயிடும். இஸ் ஓகே. அவங்க உள்ளே போகணும்னா அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு போகணும். நானே வேணான்ட்டேன், நீங்கள் வேணா அப்படி போட்டு வரீங்கன்னா. யாரையும் உள்ள வரல, யாரையுமே மூடி யாரும் உள்ள அந்த உள்ள போய் பார்க்கல. யாரும் இல்ல, கண்ணாடி வழியில பாக்குறது இல்ல. யாரையும் மோடியும் பார்க்கல, யாரும் பார்க்கல. பாக்குறது நல்லது இல்ல உள்ள போறதுக்கு. காரணம் வந்து என்னன்னா, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. அதனால கேர்ஃபுல்லா இருக்காங்க. நான் அவங்க வளர்ப்பு மகளோடையும் அவருடைய செக்ரட்டரி ஜிங்டா அவருடைய நண்பர் உயிர் நண்பர் சிவகுமார் அவங்களோட தான் பேசிட்டு இருந்தேன். நான் இப்ப திரும்ப நான் நேரம் ஏர்போர்ட்டுக்கு போய் மதுரைக்கு போறேன். அவர் நல்லா இருக்கிறாரு, சுகமா இருக்கிறாரு. எப்ப டிசார்ஜ் பண்ணுவாங்கங்கறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நான் அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. சார், நீங்க 2002 குஜராத் பிரச்சனை வர்ற சமயத்துல கூட்டம் நடந்த சமயத்துல பாஜகவுக்கும் மிகப்பெரிய உரையாற்றுறாங்க. சோ அந்த சூழ்நிலை இப்போது வந்து அந்த வாஜ்பாய் இருந்த சூழ்நிலை இப்போது பாஜக. நான் வாஜ்பாயினுடைய உடல்நலத்தை கவலைப்பட்டு வந்தவன். நான் எந்த அரசியலும் பேச விரும்பல. அவர் உயர்ந்த தலைவர், பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு நான் மதிக்கிற இந்தியாவின் தலை சிறந்த தலைவர், மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாத்த தலைவர், அனைத்து
மாநில கட்சிகளையும் அரவணைத்து செகுலரிசத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றிய தலைவர், தமிழர்களுக்கு ஈடு இணையில்லாத உதவிகளை செய்து சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அறிவித்த தலைவர், ஈழத்தமிழர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உதவிகள் செய்த தலைவர், ஆகவே அவருக்கு நாங்கள் என்றைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்னை எந்த கட்டத்திலும் அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே அவரை பார்க்கலாம், அவ்வளவு பாசம் அவர் பிள்ளை மாதிரி வச்சிருந்தாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளையும் வந்து அவரை பார்க்கறேன், நல்லா இருக்கிறாரு, சுகமா இருக்கிறாரு அவரு. அதனால நான் அவர் மகளோட மட்டும் பார்த்து பேசிட்டு இருந்துட்டு நான் இப்ப திரும்ப போறேன். இல்ல இல்ல, அவர் ஒவ்வொரு தடவையும் தனியா சந்திச்சாலும் 8-9 வருஷமா யார்கிட்டையும் பேச முடியாது, கண் திறந்து பாப்பாரு அவ்வளவுதான், வந்து யாரும் அவர்கிட்ட பேச முடியாது. நம்ம போய் வாழ்த்து பெற்றோம் வச்சோம்னு பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பிறந்த நாள்ல போய் வாழ்த்து பெற்றோம் வாழ்த்து சொன்னோம்னு. அவர் 7-8 வருஷமா அவர் வந்து நல்லா இருக்கிறாரு, அதை பேசலாம் முடியாது. அதனால வந்து நான் ஒரு அடையும் வந்து அவரை பார்த்துட்டு அவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாது, சில நேரங்களில் கண் முழிச்சு பார்ப்பார். அப்படிதான் இப்போ 8 வருஷமா இருக்கு. முதல் 2 வருஷம் பேசினார், கொஞ்சம் கொஞ்சம் பேசினார் 2008ல, இப்போ 11 வருஷமா இப்படி இருக்கு. அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அவர் கட்டி காத்து இந்தியாவில் ஒரு நம்பிக்கை ஊட்டி, மதச்சார்பினை நம்பிக்கை ஊட்டி, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி, அவர் இந்தியாவுக்கு ஏற்படுத்த புகழை எல்லாம் நரேந்திர மோடி நாசம் செய்து விட்டார். அவ்வளவுதான் சொல்லுங்க.